அழகு வண்ணத்தில் கோபத்தை அடித்து புதிய பாரத கதையினை எழுதும். இதுதான் நிஜ குருக்ஷேத்திரம், ரத்த சரித்திரம். தன் நடிப்புக்காக சினிமாவில் கிடைத்த தொடர் வெற்றிகளால் மக்கள் மனசில் நிரந்தரமா ஒரு சேர் போட்டு உட்கார்ந்தார் சிவராஜ். அது வெறும் சேரில் யாரும் அசைக்க முடியாத சூப்பர் ஸ்டார் சிம்மாசனம். தனது படங்களை முதல் நாளே பார்க்க முண்டி அடிக்கிற ஜனங்க ஏன் தேர்தலில் வரிசையில் நின்று தனக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு யோசிச்சார் சிவராஜ். அந்த யோசனை அப்படியே ஒரு அரசியல் கட்சியா மாறுச்சு. அவரோட கட்சி தமிழ்நாட்டு அரசியல் சரித்திரத்தில் ஒரு புதிய அத்தியாயத்தை உருவாக்குச்சு. வெள்ளித்திரையில் தன் உருவம் வரும்போது விசிலடிச்சு காசுகளை அள்ளி வீசுகிற மக்கள் அரசியலுக்கு வந்தால் மாலை போடுவாங்கன்னு நினச்சி ஆனந்தபுரத்தில் மீட்டிங் போட்டார் சிவராஜ்.